என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ என் மாடி தோட்டத்தை வந்து கொஞ்சம் புதுசாக கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு இருக்கிறேன். கொஞ்சம் செடியெல்லாம் எடுத்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம், கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலையாக இருக்குது. இப்போ தான் அந்த லைன் ஃபுல்லாக முடித்தேன், க்ளீன் பண்ணி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். என்ன இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். நம்ம வந்து தோட்டம் வச்சாலும் நம்ம என்ன பண்ணால், அடிக்கடிக்கு வந்து நம்ம க்ளீன் பண்ணணும், கட் பண்ணி விடணும். காஞ்சி போனதெல்லாம் கட் பண்ணி விடணும். அப்போ தான் சூப்பராக வளரும். இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தோட்டம். சரி, நம்ம இருக்கிற இடத்துலேயே கொஞ்சம் இடத்துலேயே வந்து நம்ம எப்படி வந்து செடியும் வச்சுக்கணும். நம்ம துணி காய வைக்கிறதுக்கு, இப்போ ஏதாவது ஒரு கோதுமை அரிசிலாம் காய வைக்கிறதுக்கு நமக்கு இடம் வேணும். அதையும் நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ பாதி மட்டும் எப்படி பண்ணுறேன்றதை உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ இதெல்லாம் நான் ஊற்றிட்டு நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு க்ளீனிங் போகிறது தான் ஃபஸ்ட் நடக்கும்போது. இப்போ நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்துக்குங்க, இப்போ இருக்கிற தோட்டத்துக்கும் இப்போ நான் க்ளீன் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ப்ளேஸ் நான் விட்டுருக்கேன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து அதை அரேஞ்ச் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். செடியில் வந்து கொஞ்சம் பூத்து முடித்த அந்த கிளையெல்லாம் வந்து நம்ம பார்த்து கட் பண்ணி விடணும். அப்போ தான் புது துளிர் வந்து நமக்கு பூ பூக்கும். கட் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் உரம் கொடுக்க போகிறோம். இந்த காஞ்ச இலைகள் எல்லாமே நம்ம கட் பண்ணி விடணும். இங்கே பாருங்கள், இந்த காம்பு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இப்போ நான் கட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் எல்லாத்துக்குமே நான் கட் பண்ணிட்டேன். இப்போ அந்த கிளை கிளையாக இருந்ததெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா விட்டுட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் உரம் கொடுத்தோம்னா திருப்பி நல்லா தலைச்சி நல்லா சூப்பராக பூ பூக்கும். இப்போ அதே மாதிரி நான் அந்த செடியும் கட் பண்ணி விட போகிறேன். இங்கே பாருங்கள், எந்தளவுக்கு காஞ்சி போயிருக்கு பாருங்கள். செடி எல்லாம் பூத்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு திருப்பி வந்து நமக்கு தலைவிடும். இப்போ அந்த செடியை வந்து நான் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள், பூஜை தலைவர்கள்லாம் வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ தான், இது மாதிரி தான் செய்ய போகிறேன் நான். இப்போ வந்து இந்த காய்கறி கம்போஸ்ட் இருக்குது, அது கூட வந்து நான் தொழு உரத்தை வந்து சேர்த்து வச்சேன் நான். இப்போ இது கூட வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தொழு உரத்தை கலந்து நான் இப்போ வந்து எல்லாருக்கும் செடிகளுக்கும் உரம் போட போகிறேன். இது நம்ம அப்படியே கலந்து, இது மக்கன தொழு உரம் தான், அதனால் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா ஒரு 50 நாள் கிட்ட நல்லா மக்கன தொழு உரம் தான் இது. இது நம்ம அப்படியே கலந்து நம்ம போட்டுக்கலாம். இது காய்கறி வேஸ்ட்டு கம்போஸ்ட் கூட வந்து தொழு உரத்தை கலந்து கொஞ்சோண்டு மண் கலந்து நான் போடுறேன். அந்த செடியை வந்து ஓரளவுக்கு நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த தொட்டிக்கு மேலே இருக்கிற செடியை காட்டுறேன். இப்போ நான் எல்லாமே நான் மண் நான் வந்து நான் போய் கிளறி விட்டுக்கிறேன். இப்போ நான் இதில் வந்து நான் கொஞ்சம் உரம் கொடுக்க போகிறேன். உரம் கொடுத்துட்டு நம்ம தண்ணியை ஊற்றிடலாம். எல்லாம் பாருங்கள், எல்லாம் கிளறி விட்டுருக்கேன். நல்லா பொல பொலன்னு தான் இருக்குது மண் எல்லாமே. இந்த ஓடாமல்லி, இப்போ அந்த பூக்கள் எல்லாத்தையும் நான் மேலே வச்சுட்டேன். அப்படி லைனாக சாமந்தி, செம்பருத்தி, டிசம்பர், வாடாமல்லி, இப்படி சாமந்தின்னு லைனாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சைடு அப்படியே கனகாமரமும் அப்படியே அந்த இட்லி பூவும் இந்த சைடில் வச்சுட்டேன். இது எல்லாம் மல்லி தான். இதை இப்போ எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்குறேன். மல்லி அதுவும் இப்போ பூக்களை எல்லாத்தையும் இப்போ கவாத்து பண்ணி விட்டுருக்குறேன். இப்போ வந்து நான் கீழே காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக நான் வந்து இப்போ பெரிய செடியெல்லாம் லைனாக ஃபஸ்ட்டு அடுக்கி வச்சுட்டேன். அப்படியே எல்லா செடியுமே நான் ஃபஸ்ட்டில் அடுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் சின்ன ஜாடியெல்லாம் அப்படியே சைடில் வச்சுட்டேன். இப்போ இந்த பக்கம் தக்காளி ஃபுல்லாக, தக்காளி பச்சை மிளகாய் ஃபுல்லாக அப்படியே ஃபஸ்ட் ரோவாக இருக்குது. ஜாதி மல்லியை நான் இப்போ இங்கேயே வந்து எடுத்து இந்த பக்கமே எடுத்து போட்டு விட்டுட்டேன். கொடியும் அப்படியே ஏற்றி விட்டுட்டேன். நித்திய மல்லி கொடி கூடையே வந்து இப்போ ஜாதி மல்லி கொடியும் நான் ஏற்றி விட்டுட்டேன். இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து நான் வந்து இப்போ மாடியை வந்து நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் செடியெலாம் எடுத்து கொஞ்சம் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ஒரே சைடாக கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த சைடெலாம் கொஞ்சம் நான் வந்து ஃப்ரீயாக கொஞ்சம் இடம் விட்டுட்டேன். இப்போ அதே மாதிரி இந்த லைன்லேயும் நான் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கொடி வைக்க செடியெலாம் வந்து நான் இப்போ இங்கே வச்சுருக்குறேன். ஏன்னா நம்ம அப்படியே கொடி ஏற்றி விட்டுலாம் சொல்லிட்டு. நித்திய மல்லி, ஜாதி மல்லி எல்லாமே வந்து இந்த சைடில் இருக்குது. பெரண்டை எல்லாமே. இப்போ இது கீழே வந்து இப்போ கத்திரிக்காய் செடி இருக்குது. இங்கே இந்த லைன் ஃபுல்லாக கத்திரிக்காய்.
இப்போ இந்த லைன் ஃபுல்லாவே தக்காளி. நம்ம டெய்லியுமே வந்து தக்காளி வந்து ஒன்று ரெண்டு நமக்கு கொடுத்துட்டு இருக்குது. நமக்கு இந்த மாதிரி சமயத்தில் நம்ம தக்காளி வைக்கும்போது நமக்கு சூப்பராகவே நமக்கு கொடுத்துட்ருக்குது. டெய்லி மேலே வந்தோம்னா நான் ஏதாவது ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துகிட்டு போவேன். இப்போ இதுவும் கொஞ்சம் பழுத்துருக்கு, எடுத்துக்கலாம். ரெண்டு தக்காளி இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்போ இதுக்கு நம்ம உரம் போட்டுடலாம். இப்போ செடிக்கலாம். இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் இதில் கொஞ்சம் அழகாக அந்த லைன் ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிட்டேன். மேலேயும் நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். இந்த செடி இந்த பக்கம் எல்லாமே வந்து இப்போ பூக்களை வச்சுட்டேன். நான் பூச்செடி வச்சுருக்கேன் அழகாக. ஆனால் ஒரு நாள் பத்தலைங்க. இதை வந்து இவ்வளோத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா செடியும் எடுத்து இப்போ காஞ்சி போன கிளையெல்லாம் கட் பண்ணி விட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ திருப்பி அப்போ தான் பூ நல்லா மொக்கு வச்சு வரும். இந்த சாமந்தி செடியெல்லாம் கூட பூத்ததெல்லாம் இப்போ கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் உரம் போட்டால் நமக்கு சேர்ந்து கொஞ்சம் நல்லா துளுத்து வரும். இப்போ உரம் போட்டுடலாம். இதுதான் வந்து நான் வந்து வீட்லேயே செஞ்ச காய்கறி வேஸ்ட்டு, அந்த கம்போஸ்ட்டு, தொழு உரம், மாட்டு தொழு உரம், அப்புறம் கொஞ்சோண்டு மண், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து நான் இந்த பக்கெட்டில் போட்டு நல்லா மூடி வச்சிட்டேன். அப்படியே வச்சுட்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் தெளி தெளி தெளிச்சு விட்டுருந்தேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கருப்பாக, எந்த அளவுக்கு சூப்பராக இந்த உரம்லாம், இந்த தொழு உரம்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து செடிக்கு போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு கைப்பிடி போட்டால் போதும். போட்டுட்டு நம்ம நல்லா கிளறி விடணும். நான் இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ எல்லா செடிக்குமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போட்டுடலாம். இதெல்லாம் நம்ம போட்டுட்டு நம்ம வந்து இப்போ கிளறி விட்டுக்கலாம். கிளறிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து எல்லாமே லைன் ஃபுல்லாக எல்லா செடிக்கும் நான் இப்போ வந்து உரம் போட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து இப்போ தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம் செடிக்கலாம். நம்ம வந்து வாரம் ஒரு நாள் நம்ம ஏதாவது ஒரு உரம் கொடுக்கணும். நம்ம அப்படியே விடக்கூடாது. தொழு உரமோ இல்லை மண்புழு உரமோ இல்லை காய்கறி கம்போஸ்ட்டோ ஏதாவது நீங்கள் டெய்லியுமே நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் ஏதாவது ஒரு உரம் கொடுக்கணும். நான் வந்து இப்போ தொழு உரம் தான் வந்து நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். வீட்டில் மாடியில் காய வச்சு அதை நான் பவுடர் பண்ணி நுணுக்கி வச்சுருக்கிறேன். அதுதான் நான் வந்து மண்ணில் போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது. தண்ணி நம்ம வந்து டெய்லியுமே நம்ம விடணும். இப்போ வெயில் காலம் வந்துடுச்சு. இப்போ வெயில் காயிற வெயிலுக்கு தண்ணி ஒன்றே விட்டு ஒன்றே விட்டிங்கன்னா செடியெல்லாம் வாடி போயிடும். டெய்லியுமே நம்ம வந்து தண்ணி விடணும். அதுக்கு தேவையான தண்ணி மட்டும் தான் அது எடுத்துக்கும். பாருங்கள் எல்லாம் எப்படி காஞ்சி போயிருக்கு பாருங்கள். இப்போ இதில் நல்லா சூப்பராக பூக்கள் பூக்க ஆரம்பிச்சு பாருங்கள். எத்தனை மொட்டுக்கள் பார்த்தீங்களா. நம்ம வந்து செடி வைக்க வைக்க தான் வந்து நம்ம நிறையா வந்து நம்ம கற்றுக்க முடியும். இப்போ நம்ம வந்து ஒரு ஜாடியில் ஒரு செடி வச்சாலே அது வளர்ச்சியாக சூப்பராக இருக்குது. இப்போ அதுலேயே நிறையா செடி இருக்கும்போது தான் அதோடய வளர்ச்சி கம்மியாக இருக்குது. இப்போ நான் நிறையா வந்து இப்போ செடி வச்சே நான் வந்து அனுபவத்தில் கற்றுக்கிட்டேன். வைக்க வைக்க தான் நமக்கே தெரியும் சிலதெல்லாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது. இப்போ இந்த தொழு உரத்தில் நமக்கு அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. நம்ம கடையில் போயிட்டு நம்ம வேஸ்ட்டாக உரம்லாம் நம்ம காசு கொடுத்து நம்ம வாங்க தேவையில்லை. தொழு உரம் கிடைச்சாலே நீங்கள் அதையே நீங்கள் வந்து நல்லா மக்க வச்சு நீங்கள் போடலாம். அதையே நம்ம வந்து மண்புழு உரமும் வாக்கலாம். எல்லாம் வெயிலில் காய வச்சுட்டு எடுத்து நம்ம அதை கொஞ்சம் ஒரு பக்கெட்லேயே இதிலே போட்டு வச்சுட்டு தண்ணி நம்ம தெளிச்சுட்டு வந்தாலே போதும். அதையும் நல்லா மக்கிடும். கொஞ்சோண்டு மண் போட்டுக்கலாம் அது மக்கிறதுக்கு. இந்த உரமே பாருங்கள் எப்படி வச்சதுக்கப்புறம் எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். மண்ணே ஒரு தரத்தையே அழகாக கருப்பாக மாற்றிடுச்சு. செம்மண்ணே வந்து கருப்பு கலரில் மாற்றிடுச்சு மண்ணோட தரத்தையே. இப்போ அந்த கனகாமரத்தில் இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். இப்போ சூப்பராக பூக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கனகாமரமும் இன்னும்
இந்த 25 ரூபீஸ் போட்டு வாங்கன அந்த பிளாஸ்டிக் ஜாடி எல்லாமே ஒரு வருஷம் கூட வர மாட்டது. அப்படி வேஸ்டா அதை பாருங்க உடைச்சிக்கிச்சு. இதெல்லாம் நம்ம இதெல்லாம் வந்து காசு போட்டு வாங்குறதுக்கு பதில் நம்ம வந்து இந்த க்ரோ பேக் வாங்கலாம், இல்லை அந்த மாதிரி வந்து பக்கெட் வாங்கினா சூப்பராக இருக்குது. பெயிண்ட் பக்கெட் வாங்கினா, பெயிண்ட் பக்கெட்லாம் வச்சிங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குது. அது நமக்கு நல்லாவே ஒரு 5-5 வருஷத்துக்கு நல்லா வருது. ஆனால் இந்த பிளாஸ்டிக் டப்புலாம் வாங்கினா வேஸ்ட்டாக போகுது. வாங்கி 1 இயர் கூட ஆகலை, அதுக்குள்ளே எல்லாமே உடச்சிக்குது. அது நம்ம தூக்கி அங்கங்கே மாற்றி மாற்றி வைக்கும்போது அது க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது சுத்தமாக வீரில் விட்டு உடஞ்சி போகுது. இல்லைனா அந்த மாதிரி மண் தொட்டியும் வைக்கலாம். ஆனால் என்னென்னா மண் தொட்டி வைக்கும்போது நமக்கு வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை விட பெஸ்ட் நமக்கு சீப்பாகவும் கிடைக்குது, கொஞ்சம் விலை கம்மியாகவும் கிடைக்குது. இந்த மாதிரி தண்ணி கேன், 20 லிட்டர் தண்ணி கேன் கூட நம்ம வாங்கி கிடச்சோன்னா வாங்கி வைக்கலாம். ஆனால் இப்போ இதெல்லாம் நான் வாங்கி வச்சுட்டேன். இதெல்லாம் ஆனால் இப்போலாம் வாங்க முடியல. இப்போ வந்து நம்ம சாயந்தரம் இல்லைன்னா காலையில் தண்ணி ஊற்றுங்க. காலையில் வெளியே வந்து தண்ணி ஊற்றுங்க. ஒரு 6 மணிக்கு தண்ணி ஊற்றிருங்க. வெயிலில் ஊற்றக்கூடாது. எனக்கு காலையில் அந்தளவுக்கு டைம் இருக்காதுனால நான் சாயந்தரம் தான் தண்ணி எப்பயுமே செடிகளுக்கு விடுறது. எப்பயாவது தான் நான் வந்து காலையில் தண்ணி விடுவேன். பாருங்கள் இந்த கத்தாழை பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக நிறையா வந்துருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்ம பிரித்து வச்சோன்னா நமக்கு சூப்பராக வரும். மாடியே எங்கள் வீட்டில் வந்து சின்ன மாடியாக இருக்கிறதுனால என்னால் வந்து அதிக செடியை வைக்க முடியல. இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஓரளவுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து நான் இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டேன். எல்லாமே உரம் போட்டு எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் மாடியும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் இடமும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக விட்டாச்சு. இப்போ இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் கொஞ்சம் சின்ன இடமா இருக்குதுன்னா நீங்களும் வந்து கொஞ்சம் பாதியை வந்து நீங்கள் செடிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். மீதி பாதி நம்ம என்ன பண்ணலாம்னா துணிக்காய வைக்கிறதுக்கோ எதனா வந்து அரிசி பருப்பு காய வைக்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அது மாதிரி தான் இப்போ வந்து ஒரு சைடு ஃபுல்லாக 2 சைடும் ஃபுல்லாக வச்சுட்டேன். செடி ஃபுல்லாத்தையும் நான் இப்போ நம்ம ஒரே சைடு வைக்கும்போது என்ன ஆகுனா வெயிட் ஃபுல்லாக ஒரே சைடாக இருக்கும். அதனால் அப்படி பிரித்து வச்சுட்டேன். இந்த மாதிரி இந்த சைடையும் இந்த சைடு வச்சுருக்கேன். மீதி கொஞ்சோண்டு இந்த சைடில் இடம் விட்டுருக்கேன். அதே மாதிரி நடுவில் ஃபுல்லாகவே உங்களுக்கு இடம் நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும். இப்போ பார்த்துக்கலாம்.